அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ முக்கியமான செய்திகள் அப்படின்னு பார்க்கணும்னா, நேற்று ஆக்சுவலி பார்த்தோம்னா நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு ஒரு நாணயத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க, சரிங்களா? ஸோ நினைவு நாணயம் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. எந்த ஒரு காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, திரு கருணாநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3 ஜூன் 1924 பிறந்திருப்பாரு. ஸோ இப்போ 2024 நூற்றாண்டு விழா அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுது தமிழக அரசாங்கத்தினால. அதை ஒட்டி மத்திய அரசாங்கம் ஒரு காயினை வந்து கோமெமரேட்டிவ் காயின் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு காயின், இந்த காயினோட வேல்யூ பார்த்தோம்னா 100 ருபி காயினா இருக்கு. டோட்டலாகவே பார்த்தோம்னா ஒரு 200 காயின் தான் வந்து இந்த நாணயங்கள் மட்டும்தான் இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஒரு நினைவு சின்னமாக மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நாணயத்தில் பார்த்தோம்னா கருணாநிதி அவர்களுடைய உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயமாக இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த நாணயத்தில் என்ன மாதிரியான உலோகங்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். என்ன மாதிரியான உலோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சில்வர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில்வர் வந்து 50% யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தாமிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பர் வந்து ஒரு 50% யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்க்குறப்ப நமக்கு நிக்கல் ஒரு 5%, சாரி காப்பர் வந்து 40% வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நிக்கல் வந்து பார்த்தோம்னா ஒரு 5%. அடுத்தது துத்தநாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிங்க் வந்து ஒரு 5% வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காயின்ல பார்த்தோம்னா தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கு. கலைஞர் அவர்களுடைய கையெழுத்திலேயே தமிழ் வெல்லும் அப்படிங்கிற இந்த ஒரு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? தமிழ் வெல்லும் அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கு, சரியா? முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதில் இது முக்கியமான விஷயம், காயின்ல என்ன வார்த்தைகள் இடம்பெற்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நாணயத்தை அறிமுகப்படுத்துறப்ப நம்ம முதலமைச்சர் ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு, நாணயம் மிக்க தலைவருக்கு நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா? அதாவது என்னன்னா, நாணயம் மிக்க தலைவருக்கு நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி, நாவின் வளம் பெற்றவர் கருணாநிதி அவர்கள் அப்படிங்கிறத போற்றும் வகையில இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு சொல்லியிருக்காரு, சரிங்களா? நாணயம் பெற்ற தலைவருக்கு நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி, சரியா? சரி, இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு புதுசா ஒரு கடல் சார்ந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு லான்ச் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீனவர்களை மீட்பதற்காக புதிய ஒருங்கிணைப்பு மையம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க, ஓகேயா? புதிய ஒருங்கிணைப்பு மையம், ராஜ்நாத் சிங் ஓபன்ஸ் நியூ மேரிடைம் ரெஸ்கியூ கோஆர்டினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி. மேரிடைம் ரெஸ்கியூ கோஆர்டினேஷன் சென்டர், அதாவது என்ன பண்ண போகுது இந்த கோஆர்டினேஷன் சென்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, would facilitate enhanced coordination for rescue of mariners and fishermen in distress at sea, okayla? அதாவது கடல்ல தத்தளிக்கக்கூடிய மீனவர்கள் மற்றும் கடல்சார் பணிகளை செய்யக்கூடிய ஆட்களை வந்து மீட்டெடுப்பதற்காக இந்த மேரிடைம் ரெஸ்கியூ கோஆர்டினேஷன் சென்டர் அப்படிங்கிறத திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்னையில வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு, சரிங்களா? ஸோ அது ஒரு ஜஸ்ட் சின்ன செய்தி தான், அது மட்டும் நம்ம பார்க்க வேண்டும், ஓகேவா? அடுத்ததான் பார்த்தோம்னா, தமிழ்நாடு டோட்டல் இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டி ஸ்டாண்ட்ஸ் அட் 40,000 மெகாவாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 40,527.24 மெகாவாட் மின் உற்பத்தி தமிழ்நாடு வந்து பண்றாங்க. அது ஒரு டேட்டாவா நமக்கு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி அபிஷியலா ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேட்டாஸை நம்ம நோட் பண்ணிக்கணும். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டேட்டாஸை நம்ம கோட் பண்ணி எழுதுற மாதிரி, சரிங்களா? ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, கன்வென்ஷனல் எலக்ட்ரிசிட்டி, அதாவது நமக்கு கோல் டீசல் பேஸ்டு பவர் பிளான்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து பார்க்குறோம் அப்படின்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட், லிக்னைட், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இதுல இருந்தெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 17,418 மெகாவாட் மின் உற்பத்தி வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதே ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா 23,109.21 மெகாவாட் வந்து நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கன்வென்ஷனல் எனர்ஜியோட ரினியூவபிள் எனர்ஜியில தான் நம்ம அதிகமா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2,000 மெகாவாட் வந்து ஹைட்ரோ பவர், 10,000 மெகாவாட் வந்து விண்ட் எனர்ஜி, 8,000 மெகாவாட் வந்து சோலார் எனர்ஜி, மற்றபடி இருக்கக்கூடிய அந்த பயோமாஸ் பேகிஸ் பவர் பிளான்ட் இதெல்லாம் சேர்த்து மீதி இருக்கக்கூடிய மெகாவாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசாங்கத்தோட டார்கெட்டை பார்த்தோம்னா இப்போ கிட்டத்தட்ட 40 மெகாவாட், சாரி 40,000 மெகாவாட் இது பண்ணிட்டு இருக்கோம். அதுல 17,000 மெகாவாட் வந்து கோல் பேஸ்ட், அது மாதிரி 23,000 மெகாவாட் வந்து ரெனியூபிள் எனர்ஜிலிருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்தியாவோட ரெனியூபிள் எனர்ஜி லீடரா ஆகணும் அப்படிங்கறதா நம்மளோட டார்கெட். தமிழ்நாடு எய்ம்ஸ் டு பி இந்தியாஸ் ரெனியூபிள் எனர்ஜி லீடர் பை 2030, ஓகேங்களா? முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? ரெனியூபிள் எனர்ஜியை அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கணும் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கு, சரிங்களா?
இப்போ 2030க்குள்ள நம்ம இதை பண்ணி ஆகணும், ஓகேவா? ஸோ அதற்காக நிறைய விஷயங்களை தமிழக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்காகவே தமிழ்நாடு ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து வச்சிருக்கணும் சரிங்களா. தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி, ஓகேவா? ஸோ அதுதான் இந்த செய்தியில் நம்ம பார்க்கறோம். கடைசியா பாக்குறப்ப எடிட்டோரியல் பேஜ்ல ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்றாங்க எடிட்டோரியல் பேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்ரன்ஸ் டாயில் இன் தமிழ்நாடு காவேரி டெல்டா அப்படின்னு சொல்றாங்க. என்ன மைக்ரன்ஸ் காவேரி டெல்டா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்களை பத்தி தெரியும், ஓகேங்களா? மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ், இன்னும் நம்ம லாங்குவேஜ் சொல்லணும்னா ஹிந்திக்காரங்கன்னு சொல்லுவோம், கரெக்டா? ஸோ இவங்களை எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பணிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. தமிழகத்துக்குள்ளேயே பார்த்தோம்னா தொழிற்சாலைகள்ல, சாயப்பட்டறைகள்ல, காட்டன் மில்ஸ்ல, மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா கட்டுமான பணிகள்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ரோடு போடுற வேலைகள், அரசாங்க கட்டுமான பணிகளா இருந்தாலும் சரி, நம்ம நார்மலா வீடு கட்டணும்னாலும் சரி, இப்ப எல்லாம் பார்த்தோம்னா நிறைய ஹிந்திக்காரங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், வடமாநிலத்தை சேர்ந்தவங்க. மற்றபடி பார்த்தோம்னா பானிபூரி ஷாப்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள், பெட்டி கடைகள்ல வேலை செய்யறது, டீ கடைகள்ல வேலை செய்யறது, இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எல்லா விதமான வேலைகளும், கூலி வேலைகள்லையும் இப்போ புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். கரெக்ட், எல்லாருமே பார்த்திருப்போம், எல்லாருமே அதை அனுபவப்பட்டிருப்போம். ஹிந்தி பேசக்கூடிய வடமாநிலத்தவர்கள் வந்து கூலி வேலைகள் எல்லாத்துலயுமே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி, சரியா? அதுக்கு பல்வேறு காரணங்களை நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்க்ரீசிங் லிட்ரஸி ரேட். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லிட்ரஸி ரேட் இன்க்ரீஸ் ஆகுறது ஒரு மிகப்பெரிய காரணம். அதே மாதிரி பார்த்தோம்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுறது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஹை வேஜ் டிமாண்ட் ஆஃப் தமிழ் ஒர்க்கர்ஸ், ஓகேங்களா? நம்ம ஆளுங்க இப்போலாம் வேஜஸ், சம்பளம் அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வாழ்வாதாரம் உயர்ந்துட்டே வருது, அதனால சம்பளம் அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ரிட்டென்ஷன் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் சொல்லலாம், ஓகேங்களா? ரிட்டென்ஷன் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஹையர் எஜுகேஷன்ல மாணவர்கள் மாணவிகள்ல கல்லூரிகள்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசாங்கம், தமிழ் புதல்வன், புதுமை பெண் போன்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து ரிட்டென்ஷன் ரேட், காலேஜுக்குள்ள போறவங்க 3 வருஷம் 4 வருஷம் முடிச்சுட்டு தான் வெளியே வரணும் அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கூலி வேலைகளை செய்யறதுக்கு நம்ம ஊரு இளைஞர்களோ சரி, முன்னாடி எல்லாம் இருந்தோம், இப்ப எல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரியான வேலைகளை விரும்புறது இல்லை யாருமே, சரிங்களா? ஒரு நல்ல ஒரு ஐடி ஜாப் இல்ல, சிட்டில ஒரு ஜாப் இல்ல, தனியா ஒரு பிசினஸ், அந்த மாதிரியான வேலைகளை தான் முதலாளிகளா மாறணும், இல்ல ஒரு நல்ல சம்பளம், நல்ல சம்பளத்துல இருக்கக்கூடிய ஒரு வேலை, சிட்டில ஒரு ஜாப், அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எதிர்பார்த்து இருக்கும். இந்த கூலி வேலைகள் செய்யறதுக்கு அவ்வளவா நம்மளோட மைண்டே அங்க போகாது, இல்லையா? சோ அந்த மாதிரியான காரணங்களை நம்ம இந்த இடத்துல, லிட்ரேசி ரேட், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஹை வேஜ் டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம், ரிட்டன்ஷன் ரேஷியோ, இந்த மைண்ட் செட், சொசைட்டல் மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இதெல்லாம் நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல அப்படியே காசஸ் இல்ல ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கொடுக்கலாம், ஓகேங்களா? சோ அதே மாதிரியான ஒரு காரணம் தான் இப்பயும் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செய்தியில இந்த ஆர்டிகல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விவசாய வேலைகள்ல நமக்கு வடமாநிலத்தவர்கள் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா? அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸா இப்போ விவசாயத்துறைக்குள்ளயும் வர ஆரம்பிச்சுட்டாங்க வடமாநிலத்தவர்கள். முன்னாடி எல்லாம் பார்த்தோம் வெவ்வேறு தொழில்கள்ல இருப்பாங்க, இப்ப பார்த்தோம்னா விவசாய நிலங்களுக்குள்ளேயும் வடமாநிலத்தவர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கறது அது ஒரு பாசிட்டிவ் சைனா தான் நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஏன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு, அதுல ஒவ்வொன்னா நம்ம பார்ப்போம். விவசாய காவேரி டெல்டா பகுதிகள், இந்த ஆர்டிகள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, காவேரி டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த சின்ன நிலம் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி, பெரிய ஏக்கர் கணக்குல நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயியா இருந்தாலுமே சரி, வேலைக்கு அந்த அறுவடை பண்றதுக்கோ இல்ல பயிரிடுறதுக்கோ வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வடமாநிலத்தவர்களை பிடிக்கிறாங்க. ஒரு 10 பேர் 13 பேர் வராங்க, அவங்களே வந்து ஒரு நாள் ஃபுல்லா 2 நாள் 3 நாள்ல எல்லா வேலையும் நீட்டா அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. அதுக்கு ஒரு பேமெண்ட்டை பேசி அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த பேமெண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணோம்னா அதுக்கு ரொம்ப அதிகமா செலவாகுது, அந்த செலவு இந்திக்காரங்களை கூப்பிட்டு பண்றப்ப ரொம்ப கம்மியா தான் ஆகுது அப்படிங்கிறது நம்ம விவசாயிகளுடைய கருத்தா இருக்கு. அதே மாதிரி வடமாநிலத்தவர்கள்கிட்ட பேசினாலுமே அவங்க எஃபிஷியண்டா வேலை பார்த்து நமக்கு கொடுத்துட்றாங்க. நாங்க இவ்வளவுதான் டிமாண்ட் பண்றோம், எங்களோட டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி வேலைகள் இருக்கப்போ நாங்க போய் அதை கண்டிப்பா செஞ்சிருவோம் அப்படிங்கறது தான் அவங்களுமே வந்து சொல்றாங்க, சரிங்களா? இப்ப அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸா இப்ப மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் மைக்ரன்ஸ் டாயில் இன் தமிழ்நாடு காவேரி டெல்டா அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க, ஓகேவா? சோ இந்த ஃபேக்டரிஸ்ல கட்டுமான பணிகள் இருந்தவங்க இப்ப விவசாய துறைக்குள்ளயும் வந்திருக்காங்க. அதற்கான காரணங்களா என்ன, விவசாய சங்கங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த அக்னாலேஜ் பண்றாங்க, ஆமா இது நடக்கதான் செய்யுது,
நாங்கெல்லாம் கூப்பிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கறத விவசாய சங்கங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன மாதிரியான காரணங்களை சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு நம்ம சொல்லப்பட்ட காரணம் லிட்ரேசி ரேட் இன்க்ரீஸ், அதெல்லாமே ஓகே. அடுத்துதான் பார்த்தோம் அப்படின்னா, படித்த இளைஞர்கள் யாருமே வந்து விவசாய நிலங்களுக்கு உள்ள இறங்கி வேலை செய்யறதுக்கு தயக்கப்படுறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போதைக்கு விவசாயத்துல இருக்கக்கூடிய வேலையாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே 40-45 வயசுக்கு மேற்பட்ட ஆட்களா தான் இருக்காங்க. ஓகேங்களா? சோ அவங்களை கூப்பிட்டு ஒரு வேலை செய்யறப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கு, ஒரு நாளைக்கு 600 ரூபாய் 700 ரூபாய் அப்படின்னு சொல்லி. அந்த 600 ரூபாய் 700 ரூபாய்க்கான வேலை செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தா, வயசான ஆட்கள் அப்படிங்கறதுனால ரொம்ப ஈஸியா டயர்ட் ஆயிடுறாங்க. இதனால எஃபிஷியன்சி கம்மியாவது, ப்ரொடக்டிவிட்டி கம்மியாவது அப்படிங்கிற சார்ட்டுகள் எல்லாம் வைக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இளைஞர்கள் வந்து யாருமே இப்போ விவசாயம் சார்ந்த வேலைகளை விரும்புறது இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. எல்லாருமே சிட்டி பேஸ்டு ஒரு ஒர்க்கை தான், ஐடி பேஸ்டு ஒரு ஒர்க்கை தான் வந்து விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு காரணமும் நம்மளால சொல்ல முடியும். அடுத்ததா பார்த்தோம்னா, ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம ரைட்டா ஒரு கான்ட்ராக்ட் பிடிச்சனாலே போதும், நமக்கு என்ன வேலை தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு டீம் அவங்க வச்சிருக்காங்க. அந்த டீம் வந்து எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்டு போயிருது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விவசாயிகள் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான ஒரு காரணத்தை தான் இங்க சொல்ல வராங்க. டிக்ளைன் இன் அக்ரிகல்ச்சரல் லேபர் அப்படிங்கறது ஒரு முக்கியமான ரோல். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த எம்ஜி 100 நாள் வேலை திட்டம், இந்த எம்ஜிஎன் ரேகாவுக்கு போனதுல இருந்து, இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததுலேருந்து தமிழ்நாட்டுல விவசாய நிலங்கள்ல வேலை செய்யக்கூடிய, விவசாய நிலங்கள்ல வேலை செய்யறதுக்கு தமிழ் ஆட்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதுல பார்த்தோம்னா, இப்ப தமிழக அரசாங்கம் ஒரு நாளைக்கு 319 ரூபாய் கொடுக்குறாங்க 100 நாள் வேலை திட்டத்துல. பெருசா ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது. அதுல டீ காஃபி எல்லாம் வந்துருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதே இப்படி இருக்கப்போ ஈஸியா வேலை செஞ்சு 319 ரூபாய் வாங்கதான் எல்லாரும் நினைப்பாங்க. விவசாய நிலத்துல வெயில்ல நின்று அறுவடை பண்றதோ, இல்ல பயிரிடுறதோ, களை அறுக்கிறதோ, இந்த மாதிரியான வேலைகளுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் கொடுத்தாலுமே வர்றதுக்கு தயக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கதான் செய்யறாங்க. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம்னா, ஹிந்தி வடமாநிலம்ல இருக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு நாங்க வேலையை ஈஸியா முடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியாவோட, சாரி, தமிழ்நாட்டோட அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு ஒரு அதுல ஒரு சேஞ்ச் ஏற்படுது, சைலண்டா ஒரு சேஞ்ச் ஏற்படுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா, இன்னும் ஒரு 10-20 வருஷத்துல பார்த்தோம்னா, இந்த மாதிரி கூலி தொழில்கள் பண்றதுக்கு தமிழ் ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் யாருமே கூலி தொழிலாளர்களா இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் மட்டும் இங்க நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாம எல்லா துறைகள்லயும் வந்து இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது மாறும். இப்ப நீங்களே பாத்திருப்பீங்க, முன்னாடி எல்லாம் வாட்ச்மேனா ஒரு தாத்தா இருப்பாரு, இப்ப வாட்ச்மேன் அப்படின்னா ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தவங்களதான் இருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி எல்லா வேலைகளையும், கூலி தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய வேலைகள்லயும் வந்து அவங்க ரீப்ளேஸ் ஆவாங்க அப்படிங்கறதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? சோ அந்த ஒரு விஷயத்தை தான் அக்ரிகல்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கொடுத்துருக்காங்க. சோ இன்க்ரீஸ் இன் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அதனுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கறத நமக்கு கேட்கலாம். சோ அதை மட்டுமே, காரணத்தை மட்டுமே நம்மளுடைய ஒரு 10 மார்க்கா கூட எழுத சொல்லலாம். சோ குவஸ்டின் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான், அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நமக்கு இருக்கும். சில அட்வான்டேஜஸ் இருக்கா, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா, இல்ல தமிழ்நாட்களுக்கு இதனால வேலைகள் போகுதா அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்களுடைய வேலைகள் பெருசா போற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த வேலைகளை செய்யறதுக்கு தமிழ்நாட்கள் யாருமே முன்னாடி வரதில்லை, முன் வரதில்லை அப்படிங்கறதா ஒரு யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கு. சரிங்களா? சோ அதுதான் விவசாய சங்கங்களுமே சொல்ல வராங்க, அது மற்ற துறைகள்லயுமே அது கரெக்டா தான் இருக்கு. சோ அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த ஒரு ஆர்டிகளையும் நமக்கு எழுதியிருக்காங்க. சரியா? சோ கொஞ்சம் முக்கியமான ஆர்டிகள் தான், பார்த்து வச்சுக்கோங்க. மற்றபடி பாக்குறப்ப இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வேற எந்த செய்திகளும் முக்கியமா இல்லை. நீங்க அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அந்த எடிட்டோரியல நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? சோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.